ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் மோஸ்ட்லி இருக்க பிரச்சனை தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, கழுத்தில் வந்து கருமையாக இருக்கும். ஏன் அப்படியே அந்த ப்ராப்ளம் ஏன் வருது அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் வந்து எடுத்துக்கிற உணவு முறைகள்னாலையும் அப்படி இருக்கும். இன்னொன்று வந்து சரியாக தேய்ச்சி நம்ம குளிக்காமல் இருப்போம், அதுவும் இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா, ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது, ஃபேட் ஆகும்போது வந்து என்னாகும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கருமைப்படையும். ஸோ அந்த கருமையை வந்து எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெக் ஸ்க்ரப் தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கப்போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேஸ்லின். எந்த வேஸ்லின் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 5 ருபீஸ்லேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது அது. அதுக்கப்புறமா லெமன் வந்து 1 லெமன்லாம் தேவைப்படாது, ஒரு 1/2 லெமன், ஒரு 2-3 drops தான் நமக்கு. தென் காஃபி பவுடர் இதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து வேஸ்லின் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இது கூட லைட்டாக வந்து கொஞ்சம் ஒரு 2-3 drops லெமன் ஜூஸ் இருந்தால் போதும். இது கூட காஃபி பவுடர் மேக்ஸிமம் 1/2 அந்த பவுடரோட 1/2 இது போட்டுக்கோங்க. பேக்கெட்டில் வந்து 1/2 பேக்கெட் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லெமன் ஜூஸ் ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. எடுத்தோன்னே இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் டெய்லி நைட்டோ இல்லை உங்களுக்கு டைம் இருக்கும் போதோ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வேஸ்லின்றனால நான் வந்து ஸ்பூனில் பண்ண முடியாது, நம்மளால ஈஸியாக வந்து ஹேண்டில் ஆகாது. கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இதை இந்த இது வந்து இது ஆகிறதுக்கு மிங்கிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், உங்களோட கருப்பு வந்து அந்த கழுத்தில் இருக்க கருப்பு வந்து ஈஸியாக வந்து போயிடும். ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி 2x வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இதை வந்து ஒரு 2 டைம் யூஸ் அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். மாஸ்க் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாஸ்க் அப்படியே எடுத்து தான் நம்ம போட போகிறோம். நான் வந்து போட்டு காமிக்கிறேன் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா, ஈஸியாக வந்து ஒரு 4 மினிட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதில் இருக்க லெமனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான கலர் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்கள். மோஸ்ட்லி அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா, நம்ம குளிக்கும்போது வந்து இப்போல்லாம் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரெஷ் வாஷிங் ப்ரெஷ் வந்து இருக்குது, பாத் ப்ரெஷ். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ண முடியாத பட்சத்துக்கு தேங்காய் நார், நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தேங்காய் நார். தேங்காய் நார் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம், அது வலிக்கும்லாம் பயப்படாதீங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது, ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. தேங்காய் நாரை வந்து லைட்டாக மைல்டாக வந்து சோப்பை தொட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கழுத்தில் கருமையெல்லாம் போயிடும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபேஸ் பேக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அட் த சேம் டைம். பட் ஆனால் இங்கே வந்து கழுத்தில் இருக்க கருமையாகட்டும், இல்லை முட்டியில் கருமையாகிருந்தாலும், கையோட இந்த போன்ஸ்லாம் வந்து கருமையாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் க்யூர் ஆகிடலாம். ஸோ இதை வந்து நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு சின்ன பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், கிளாஸ் பாக்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு நம்மளோட ஃபேஸ் நெக் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக் ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் வந்து வீக்லி வந்து 2x யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கருமை வந்து வெளியில் வரதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அப்படியே கண்டினியூஸாக வந்து ஒரு 4-5 டேஸ் வந்து டெய்லி பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அது குறையிறது தெரியும். அப்புறமா வந்து வீக்லி 2x அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வாங்க, அப்புறமா ஈஸியாக போயிடும். ஸோ இப்போ நான் சொன்ன டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் கூட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் யூஸ். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறோம், பாருங்கள்.